அனைவருக்கும் வணக்கம். பழங்களிலேயே மிக அதிக ஊட்டச்சத்துக்களும் நிறைய விட்டமின்களும் நிறைந்த பழங்கள் ஒன்று என்றால் அது மாதுளையை சொல்லலாம். அந்த ஊட்டச்சத்துக்கள் அந்த பழங்களில் மட்டுமல்ல அதனுடைய தோலிலும் இருக்கிறது. அதனால் இனிமேல் அந்த தோலை கீழே தூக்கி வீசிவிடாதீர்கள். அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தி உங்கள் அழகை மேம்படுத்துவது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாவண்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதுளம்பழம் தோலை வைத்து நம்ம ஒரு 4 பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். டிப் 1, மாதுளம்பழ தோலை எடுத்து ஒரு தவா இல்லை அடி கனமான பாத்திரத்தில் நல்லா வறுத்து ஆற விட்டு மிக்சியில் அரைத்து இந்த பொடி கூட எலுமிச்சம்பழ ஜூஸ் இல்லை பன்னீர் கூட சேர்த்து நீங்கள் பேஸ்ட் போல் ரெடி செஞ்சு உங்கள் முகம் முழுவதும் குறிப்பாக முகப்பருக்கள் கட்டிகள் உள்ள இடத்துல சீராக தடவி முகம் காய்ந்த பிறகு வெதுவெதுப்பான தண்ணீரில் முகத்தை முழுவதுமாக கழுவிவிடலாம். இது உங்கள் முகப்பருக்கள் கட்டிகள் மற்றும் சருமம் சிவந்து போதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது நமக்கு தீர்வாக அமையுது. டிப் 2, முக சுருக்கங்கள் மறைய தோலை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பொடி கூட நீங்கள் சிறிது பாலை சேர்த்து கலந்து, உங்களுக்கு ஆயிலி ஃபேஸாக இருந்துச்சுன்னா இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை முகம் முழுவதுமாக தடவி காயும் வரை அப்படியே விட்டுவிடலாம். பிறகு வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவிடலாம். வாரத்தில் 2 முறையாவது பயன்படுத்துங்கள். இது சருமத்தில் சுருக்கங்களையும் வயதான தோற்றத்தையும் தடுக்குது. டிப் 3, நமக்கு சுற்றுச்சூழலில் உள்ள மாசுகளிலிருந்து நம்ம முகத்தை பாதுகாக்க மாதுளம்பழ தோல் பொடியை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னா பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் நிறைய மாதுளம்பழ தோல் பொடியை எடுத்து அது கூட நீங்கள் தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் உங்கள் முகத்தில் கழுத்தில் நல்லா தடவி 10 நிமிடங்கள் அப்படியே விட்டுடலாம். பிறகு குளிர்ந்த நீரில் கழுவிடலாங்க. நல்ல உங்கள் ஃபேஸ் ஈரப்பதத்தோடு வைத்திருக்க இது உதவுது. டிப் 4, மாதுளம்பழ தோல் கூந்தல் உதிர்வதற்கு எதிராக போராடவும் பொடுகு தொல்லையை தடுக்கவும் உதவுதுங்க. உலர்ந்த மாதுளம்பழத்தோல் பொடியை எடுத்து உங்கள் ஹேர் ஆயிலுடன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மயிர் கால்களில் படும்படி நன்கு தடவி மசாஜ் செஞ்சுக்கலாம். இதை தடவி 2 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு உங்கள் தலையை அலசி விடலாம். அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்றபடி இரவு முழுவதும் அப்படியே வச்சிருந்து மறுநாள் காலையை அலசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.